இந்த ஜும்மா நாளில் உங்கள் மத்தியில் பேசுவதற்காக நான் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு அழைப்பு பணி செய்வோம் என்ற தலைப்பை நான் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த தலைப்பை எடுத்ததற்கான காரணம், தற்பொழுது முஸ்லிம்கள் மத்தியில் பல்வேறு குழப்பங்களும், இஸ்லாமியர்களை எப்படியாவது அழித்து விட வேண்டும், இஸ்லாமியர்களுடைய கொள்கையாக இருக்கக்கூடிய இந்த திருமறை குர்ஆனின் மீது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து பல நபர்கள் செய்து கொண்டு வருவதை பார்க்கிறோம். இன்னும் பல முஸ்லிம்கள் மத்தியிலே இஸ்லாம் என்றால் என்ன, இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் யார், இஸ்லாத்தின் நம்பிக்கைகள் என்ன என்பத ஒரு அடிப்படை விஷயங்களை கூட அறியாத பல முஸ்லிம்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற மக்கள் மத்தியிலே இஸ்லாத்தை சொல்லக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருக்கிறது. காரணம், இந்த அழைப்பு பணிக்கு இறைவன் வழங்கக்கூடிய நன்மைகள் என்ன, இந்த அழைப்பு பணி செய்வதனால் நமக்கு எந்த மாதிரியான துன்பங்கள் ஏற்படும் என்ற அனைத்து விஷயங்களும் நாம் அறிந்து கொண்டால் அந்த அழைப்பு பணி செய்வது நமக்கு மிகவும் எளிமையான ஒரு விஷயமாக மாறிவிடும். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை நாள் 1980களில் தமிழ் பேசும் முஸ்லிம்கள் மத்தியில் ஒரு சில மார்க்க அறிஞர்களால் இந்த தௌஹீது கொள்கை அவர்களுக்கு கிடைத்தது. அப்பொழுது அந்த ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய நேரத்திலே பல மக்கள் சொல்லக்கூடிய நபர்களை தாக்கினார்கள், ஊர் விளக்கம் செய்தார்கள், பல நபர்களை கொலை செய்தார்கள். இப்படியெல்லாம் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில்தான் இந்த ஏகத்துவ கொள்கை மக்கள் மத்தியிலே தமிழகத்தில் வளர்ந்ததை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கிறோம், சொல்வதற்கான பின்புலம் நமக்கு இருக்கிறது. நம்மை யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தை தாக்கினால் அவர்களை எதிர்த்து கண்டித்து நடத்துவதற்கு ஆர்ப்பாட்ட களங்கள் இருக்கிறது. அந்த களங்களிலே கலந்து கொள்ள லட்சக்கணக்கான மக்கள் நமக்கு இருக்கிறார்கள். பல எதிர்ப்புகள் வந்தாலும் எதிர்த்து பேசுவதற்கு நமக்கு துணிச்சல் இருக்கிறது. ஆனால் அதை நாம் செய்வதில்லை. காரணம், அதனுடைய நன்மைகள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், 3வது அத்தியாயம் 104வது வசனத்திலே சொல்கிறான், அழைக்கும் சமுதாயம் உங்களிடத்தில் இருக்க வேண்டும், அவர்களே வெற்றி பெற்றோர் என்று இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். இன்றைக்கு பல நபர்கள் இருக்கிறார்கள், நன்மையை ஏவுகிறார்களே தவிர தீமையை தடுப்பதில்லை. கேட்ட என்ன காரணம் சொல்லுவாங்க, அவங்ககிட்ட தீமை இருக்கு பாய், நம்ம நன்மையை சொன்னா அவங்களுடைய தீமை தானாவே போயிடும், நன்மையை மட்டும் சொன்னா போதும் என்று சொல்லி நன்மையை ஏவுவதோடு நிறுத்தி கொண்டார்கள், தீமையை தடுப்பதில்லை. ஆனா இறைவன் என்ன சொல்கிறார், நீங்கள் நன்மையை ஏவுங்கள், தீமையை தடுங்கள், நல்வழியை நோக்கி மக்களை அழையுங்கள், அவர்கள் தான் உண்மையிலே வெற்றி பெற்றோர் என்று இறைவன் சொல்கிறான். இப்படி வெற்றி பெற்ற மக்களுடைய எண்ணிக்கைகளை நாம் வர வேண்டும் என்றால் பிற மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இன்னொரு வசனத்திலே சொல்லும் பொழுது, மனித சமுதாயத்திலே சிறந்த சமுதாயமாக நாம் உங்களை ஆக்கியிருக்கிறோம் என்று இறைவன் சொல்கிறான். எப்படி பாருங்க, இதை சிந்திச்சு பார்த்தோம்னா அல்ல தவறா சொல்லிட்டானோ அப்படிங்கிற எண்ணம் நமக்கு ஏற்படும். ஏன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தின் முதல் யாருக்கே சிறந்த சமுதாயம் இல்லையா, இந்த முஹம்மது நபியுடைய சமுதாயமாக இருக்கக்கூடிய உம்மத்துக்காக இருக்கக்கூடிய நம்மை இறைவன் சிறந்த சமுதாயம் என்று சொல்கிறான். எப்படி சொல்லுறான், இதற்கு முன்னால் பல சமுதாயங்கள் வாழ்ந்தாங்க, அவங்களுக்கு இறைவன் ஏராளமான அறிவை வழங்கியிருந்தான், அவர்களை இறைவன் சிறந்த சமுதாயம் என்று சொல்லவில்லை. இன்னும் தங்களுடைய கைகளாலேயே மலைகளை எல்லாம் குடைந்து அவர்களுக்கு வீரர்களாக அவர்கள் மாற்றிக்கொண்டாங்க, தங்களுடைய கைகளாலேயே மலைகளை குடைவாங்களாம். அப்படிப்பட்ட சமுதாயத்தை இறைவன் சிறந்த சமுதாயம் என்றே சொல்லவில்லை. ஆனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இயந்திரங்களோட உதவியை தேடக்கூடிய நம்மை பார்த்து, அங்க ஒரு பொருள் இருக்கா அதை எடுப்பதற்கு ஒரு இயந்திரத்தை வைத்திருக்கிறோம், இங்க இருந்து பக்கத்துக்கு இவங்க போனா அதுக்கு ஒரு வாகனத்தை ஏற்பாடு செய்து செல்கிறோம். இப்படி அனைத்திற்குமே இயந்திரத்தோடைய உதவியை நாடக்கூடிய நம்மை பார்த்து இறைவன் சிறந்த சமுதாயம் என்று சொல்கிறானே, என்ன காரணம், என்ன காரணம் தெரியுமா, அல்லாஹ் சொல்றான், அவர்கள் நன்மையை ஏவுகிறார்கள், தீமையை தடுப்பார்கள், எனவே அவர்கள் சிறந்த சமுதாயம். இதற்கு முன்னால் அனுப்பப்பட்ட தூதர்களுடைய சமுதாயத்தவர்கள் நன்மையை ஏவாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்தினர் நன்மையை ஏவுகிறார்கள், எனவே அவர்கள் சிறந்த சமுதாயத்தினர் என்று இறைவன் சொல்கிறான். இப்படிப்பட்ட பாக்கியத்தை இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிறான். எனவே இஸ்லாம் சம்பந்தப்பட்ட செய்திகளை பிற மக்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும்,
நம்ம குடும்பங்கள் மத்தியிலே எடுத்து சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கட்டளையிடும் போதுகளும் உங்களுடைய குடும்பத்தில் இருந்து எடுத்து அழைப்பு பணியை செய்யுங்கள். அனைத்து இறை தூதர்கள் அனுப்பப்பட்டதற்கான காரணமும் அதுதான், மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டும், அவர்கள் இடத்தில் இருக்கக்கூடிய தீய பழக்கங்கள் மூட நம்பிக்கைகளை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறை தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். பல இறை தூதர்கள் அனுப்பப்பட்டதற்கான காரணம் அதுதான். ஒரு நபி மறைந்தால் இன்னொரு நபி வந்து அந்த சமுதாயத்திற்கு மாற்றத்தை சொல்லுவார். அவர் மறைந்தால் அடுத்தடுத்து நபர்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இறுதி தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்பு எந்த இறை தூதரும் வரப்போவதில்லை. அவர்கள் தான் நபிகளாவிடத்தில் முத்திரை பதிந்தவர்களாக இருக்கிறார்கள். இறுதி நபி அவர்தான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அப்படி என்றால் அந்த பணியை இறைவன் மக்களுக்கு வழங்கி இருக்கிறான். தொழுகை எப்படி உங்கள் மீது கடமையோ, நோன்பு நோற்பது எப்படி உங்கள் மீது கடமையோ, அந்த மாதிரி பிற மக்களை அழைப்பதே உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எந்த நபியும் இனிமே வரப்போவதில்லை. நீங்கள் தான் மக்களுக்கு தாவா பணிகளை செய்ய வேண்டும் இறைவன் நமக்கு சொல்கிறான். ஆனால் இன்னைக்கு குடும்பங்களை மத்தியிலே மார்க்கத்தை எடுத்து சொல்ல பயப்படுறோம். ஏன், நம்ம தௌஹீத் காரணம்னா நம்மளை ஒதுக்கிடுவாங்க, நம்மளை ஒரு மாதிரி ஏளனமா பார்ப்பாங்க. ஊர்ல தாவா செய்ய கிளம்பி சென்றோம் என்றால் தௌஹீத் காரணம் மக்கள் நம்மளை வெறுத்துருவாங்க. அவரோட ஒரு வியாபாரம் செய்து கொண்டு இருக்கோம், இன்னைக்கு நம்ம தௌஹீத்ல இணைஞ்சிட்டோம் தெரிஞ்சா நம்மளோட ஒரு வியாபார ஒப்பந்தத்தை மீறிடுவார், நம்முடைய வியாபாரத்தை முறிச்சிடுவாரு. அப்போ இந்த இஸ்லாத்தை சொல்லுவதால் நமக்கு இவ்வளவு பாதிப்பு வருது, எனவே இதை சொல்ல வேணாம். இன்னைக்கு பல பேர் அப்படித்தானே இருக்கிறோம். மார்க்கத்தை சொல்வதற்கு பயப்படுவதற்கான காரணம் என்ன, நம்ம சொன்னா நம்மளை ஒதுக்கிடுவாங்க, இன்னும் இந்த பலவீனமான ஏரியாக்களா இருந்தா நம்மளை அடிச்சிருவாங்க, நம்மளை ஏதாச்சும் பண்ணிடுவாங்க என்று பயப்படக்கூடியவங்க தான் இருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு ஏவப்பட்டதை தயவதாச்சியம் இருந்து எடுத்து வைக்கிறாங்க, நன்மையை ஏவுகிறாங்க, தீமையை தடுப்பீராக, அறிவியர்களை அலட்சியம் செய்கிறாங்க என்று இறைவன் சொல்கிறான். அப்படியானால் பிற மக்கள் மத்தியிலே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தாவாவை செய்ய வேண்டும். இதனால் நமக்கு ஏதாச்சும் பாதிப்பு உண்டாகிருமே, இதை சொன்னா நம்மளை வெறுத்துருவாங்களே அப்படின்னு அச்சம் நமக்கு இருக்க முடியாது. இன்னும் பள்ளி கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்கள் சக மாணவர்கள் மத்தியிலே தாவாவை ரொம்பவே சுலபமா செய்யலாம். அதனால எப்படிப்பட்ட வயசுனா அது சிந்திக்கக்கூடிய வயசு. ஆமா, அந்த சிலையை வணங்குறோம், சிலையை வணங்க கூடாது என்பதை அவர்கள் ஆராய்ச்சி செய்வார்கள். இன்றைக்கு பல நபர்கள் இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள் என்றால் என்ன காரணம், முஸ்லீம்கள் பின்பற்றக்கூடிய வேதம் என்ன சொல்கிறது என்று படித்து அவர்கள் தெரிந்து கொள்வதை விட குரானை வாங்கி படிச்சு தெரிந்து கொள்வ நபர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா என்னோடு படிக்கக்கூடிய மாணவன், என்னோடு ஆபீஸில் வேலை செய்யக்கூடிய சக மாணவன், சக ஊழியர் எப்படி வேலை செய்கிறார், அவருடைய பணிகள் எப்படி இருக்கிறது, அவர் இறைவனுக்கு எப்படி நன்றி செலுத்துகிறார், அவர் ஏன் இஸ்லாமியர்களாக இருக்கிறார், ஏன்னா அவங்களா அந்த ஒரு வீரியம் இருக்கிறது அவங்ககிட்ட, நாம இந்த மதத்தை சாப்பிட அப்படின்னு தான் இருப்பாங்க. ஆனா முஸ்லீம்கள் இந்த அஞ்சு வேலை தொழுவிக்கு போறதும், அவங்களுடைய மார்க்கத்துல ஊறி போய் நிக்கிறதும் எதுகிட்டாலும் ஆயிடு அல்ல தடை செஞ்சுட்டான், எல்லாரும் சிகரெட் பிடிப்பாங்க, நம்ம பிடிக்க நம்ம பிடிக்க மாட்டோம், ஏன்னா பிடிக்க மாட்டேங்கிற என்னுடைய மார்க்கம் இந்த தடை செஞ்சிருச்சு. இப்படி சொன்னா அவங்க என்ன யோசிப்பாங்க, நம்மள மாதிரி வயசு பையன் ஏன் இதை செய்ய மாட்டேங்கிறான், அப்ப அவனுடைய மார்க்கம் அவனுக்கு என்னதான் சொல்லுது, ஏன் அவன் இப்படி இருக்கான், என்ன சிந்திப்பாங்க மாட்டாங்களா. இப்படிப்பட்ட வாய்ப்பை எல்லாம் நாம் சொல்வதை விட நம்முடைய செயல்களிலே நாம் காட்டினால் அது ஒரு அழைப்பு பணியாக இருக்கும். இந்த அழைப்பு பணியை பற்றி சொல்லும் பொழுது பல்வேறு துன்பங்கள் நமக்கு ஏற்படலாம். ஏதோ இந்த துன்பம் நமக்கு தான் வருது, இதுக்கு முன்னாடி அனுப்பப்பட்டவங்க தான் வரல அப்படின்னா நம்ம ஒதுக்கிட முடியாது. எந்த ஏகத்துவ கொள்கையை இந்த உலகிற்கு எடுத்து சொல்ல வந்தார்களோ அந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏற்பட்ட துன்பம் உங்களுக்கு தெரியுமா? அன்னை ஆயிஷாவையே அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேள்வி கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உஹது போர்க்களத்துல நீங்க அறிந்த துன்பம் இருக்குல்ல, அந்த மாதிரி அதுக்கப்புறமோ இல்ல அதுக்கு முன்னாடியோ ஏதாவது துன்பம் அனுபவித்திருக்கீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. உஹது போனா நமக்கு என்ன நினைவு வரும், அந்த போர்ல ரசூலுல்லாஹ்வுடைய பல்ல உடைச்சிட்டாங்க, ரசூலுல்லாஹ் பல்லு போயிருச்சு, அது பெரிய துன்பம் ரசூலுல்லாஹ்வுக்கு அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில அந்த போரிலே பல்லு உடைக்கப்பட்டது என்பது ஒரு பெரிய விஷயமா, பெரிய விஷயமே கிடையாது. பல்லு உடைக்கப்பட்டது என்பது துன்பங்களில் ஒன்று, அதுவே பெரிய துன்பம் கிடையாது. எதிரிகள் அல்லாஹ்வுடைய தூதருடைய தலையில தாக்குறாங்க, அவங்க தாக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதருடைய முகங்களில் ஒரு சங்கிலி இருக்கு. இந்த எதிரிகளை அட்டாக் பண்ணிட்டா நம்ம 120,000 சங்கிலி மாதிரி போட்டிருப்பாங்க பாதுகாப்புக்கு. அவர்கள் அடிக்கக்கூடிய அடியின் காரணத்தினால்
அந்த சஞ்சலியின் மீது பறந்து அவர்களுடைய முகங்கள் சிதைக்கப்படுது, அவர்களுடைய கண்கள் எல்லாம் அப்படி கம்பிகள் எல்லாம் குத்துது. அப்படிப்பட்ட ஒரு அடிதான் அந்த பல் உடைக்கப்பட்டதும். இப்படிப்பட்ட பல் உடைக்கப்பட்டதே, இது போன்ற சம்பவம் வேற ஏதாவது உங்கள் வாழ்க்கையில நடந்திருக்கிறதா? இப்படிப்பட்ட சிரமத்தை தவிர ஒரு பெரிய சிரமம் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது இருக்கிறதா என்று அல்லாஹ்வுடைய மனைவி கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி அப்ப நபிகள் சொன்னாங்க, உகது போர்க்களமா, அது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல, அதை விட பெரிய விஷயம் இருக்கு அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. உகது போர்க்களத்தை விட தாயிப் நகரத்தில் நடந்த சம்பவத்தை தான் நான் சொல்லுவேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில நடந்த பெரிய துன்பம். அங்க என்ன நடக்குது? இந்த தௌஹீத் கொள்கையை சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவில் இருந்து தாயிப் நகரத்துக்கு போறாங்க. இப்ப நம்ம கூட அழைப்பு பணி செய்யறோம், அப்படி கம்பேர் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ அங்க இருந்து மக்கால இருந்து தாயிப் நகரம் போறாங்க, அங்க போய் இந்த தௌஹீத் கொள்கையை அங்க இருக்கக்கூடிய பெரும் பெரும் தலைவர்கள் இடத்துல சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடிய நேரத்துல அந்த தலைவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் ரொம்ப ஏத்துறாங்க, அவங்கள தாக்குறாங்க. அடிக்கிறாங்க அப்படி கிடையாது, அவங்க என்ன மன உளைச்சலுக்கு ஆகக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு தவறுதல பேசுறாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரசூல்லா. அது எந்த அளவுக்கு சொல்றாங்க, அந்த ஹதீஸ் எப்படி வருது அப்படின்னா, ரசூல்லா சொல்றாங்க, அந்த தாயிப் நகரத்திலே அவர்கள் பேசிய வார்த்தையின் காரணத்தினால் அங்கு இருந்து நான் மக்காவிற்கு நெருக்கத்தில் வரும் வரைக்கும் நான் தன்னிலே மறந்தவனாக இருந்தேன். யாரு சொல்றா பாருங்க, சாதாரண மனிதன் அல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நமக்கு எல்லாம் இருக்கக்கூடியதை விட ரசூலுல்லாஹ் ரொம்ப பலமானவங்க. பல நாட்கள் உணவு உண்ணாமே நோன்பு நோக்கக்கூடியவர்கள், பல போர்க்களங்களிலே முன்வரி செலுத்தி சண்டை போட்டவங்க. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அவங்க பேசுன பேச்சில நான் என்ன மறந்துட்டேன், நான் எங்க இருக்கேன், என்ன பண்றேன், எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல. தப்புன்னு நான் கண்ணை விழிச்சு பார்த்தேன், மேல கரு மேகங்கள் இருந்தது, நான் கரு மேகங்களை வானை நோக்கி பார்த்தேன். பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த மேகங்களுக்கு மத்தியில் ஜிப்ரீல் இருந்தார், வானவர் ஜிப்ரீல் இருந்தார். அவர் என்னிடத்தில் பேசினார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நீங்கள் தாயிப் நகரத்திற்கு சென்றதும் நீங்கள் அந்த மக்கள் மத்தியிலே சொன்ன வார்த்தைகளும் அவர்கள் உங்களுக்கு பதில் சொன்னதையும் உங்களுடைய இறைவன் கண்காணித்திருக்கிறான், அவன் உங்களை பார்த்திருக்கிறான், என்னோட மலைகளின் வானவர்களை அனுப்பி வைத்திருக்கிறான். மலைகளோட வானவர்களை ஜிப்ரீலோட அல்லாஹ் அனுப்பிச்சிருக்கான். எதுக்கு? நீங்கள் கட்டளையிடுங்கள், அந்த மக்களை மலைகளுக்கு நடுவில் வைத்து புதைக்க விடுவோமா, அந்த மக்களையே அழிச்சு விடுமா? ஜிப்ரீல் கேக்குறாங்க, நீங்க ஊரு சொல்லுங்க, அந்த வானவர்களுக்கு கட்டளையிடுங்க, அந்த மக்களை அப்படியே அழிச்சிடுவோம். பாருங்க, தன்னுடைய படைப்புகளை இறைவன் அழிப்பதற்கு ஆட்களை அனுப்பியிருந்தான். அப்ப எந்த அளவுக்கு ஒரு துன்பத்தை ரசூலுல்லாஹ் அந்த இடத்தை அனுபவிச்சிருப்பாங்க? தங்களே மறந்தவர்களாக அந்த மக்களையே அழிப்பதற்கு அல்லாஹ் ஆளை அனுப்புகிறான் என்றால் எப்படிப்பட்ட துன்பம் அவர்களுக்கு நேர்ந்திருக்கும்? இன்னைக்கு அப்படிப்பட்ட துன்பத்தை நாம் சந்திக்கிறோமா? இல்லவே இல்லை, ரொம்ப சுலபமா இருக்கிறோம், நம்முடைய விருப்பத்தின் படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட துன்பத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சரி அழிச்சிருங்க அப்படி சொல்லல. என்ன சொல்றாங்க? இல்ல இல்ல, அந்த மக்கள் அப்படியே விட்டுருங்க, இவங்களுடைய சந்ததிகளில் இருந்து இவர்களுடைய அடுத்த தலைமுறையினராவது இஸ்லாத்தை ஏற்பார்கள் என்று நான் நம்புகிறேன், இவங்க அதிகாரிங்க விட்டுருங்க. எப்படிப்பட்ட வார்த்தையை பாருங்க, எவ்வளவு கோபத்துல இருப்பாங்க. ஒரு ஆரம்ப நேரத்துல கோபம் வருது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அந்த நேரத்துல இப்படிப்பட்ட வார்த்தையை யாராலையுமே சொல்ல முடியாது. ஆமா ஆமா, தனியா வந்தேன், என்ன செஞ்சு விட்டானுங்க, இப்ப வானவர் இருக்காரு, போட்டு அழிச்சு விட்டுருங்க மக்களை, அப்படிதான் சொல்ல தோணும், நமக்கு அப்படிதான் தோணும். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க பாருங்க, அவங்களுடைய சங்கதிகளாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த ரசூலுல்லாஹ் பெருந்தன்மை மேற்கொண்டு அழைப்பு பணிக்கு அவசியத்தை வழங்கியிருந்தார்கள். இதே போன்று பல சகாபாக்களுக்கும் பல்வேறு துன்பங்கள் ஏற்பட்டிருக்கு இந்த அழைப்பு பணி செய்ததன் காரணத்தினாலே. அபுதர் திபாரி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், இவர் என்ன செய்யறாருன்னா, மக்காவில ரசூலுல்லாஹ் வந்து ஒரு புது மார்க்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு என்று சொல்லி தன்னுடைய தம்பிய அந்த மக்கா நகரத்துக்கு அனுப்புறாரு. அவரு தன்னை தூதரா சொல்றாரு, தொழுகையை நிலைநாட்டணும், இதுதான் சொன்னாரு அப்படின்னு பாதிக்க முடிச்சுக்கிறாரு.
ஆனா இவருக்கு வந்து ஆர்வம், என்னடா இந்த செய்தியை கேட்கறதுக்கு அரைச்சோம், இன்னும் நிறைய செய்தியை நான் கத்துக்கணும் என்று சொல்லி அவராவே அந்த மக்கா அந்த அவருடைய நாட்டில இருந்து மக்கா வந்து சென்றிருந்தாரு. மக்காவில போயிட்டு அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க வேண்டும் என்பதற்காக காபத்துல போய் உட்காந்துட்டு இருக்காரு. அல்லாஹ்வுடைய தூதர் வராரா, அவரை சந்திச்சிட மாட்டோமா, அவர் என்ன சொன்னார் கேட்ட மாட்டோமா என்று சொல்லி முதல் நாள் அங்கேயே உட்காந்துட்டு இருக்காரு மக்கா பள்ளியே. உடனே ஒரு நபி தோழர் வருகிறார், அலி அலி அவர் வருகிறார். வந்து என்ன சங்கதிய பார்க்க ஊருக்கு புதுவா மாதிரி இருக்கீங்க, நீங்க வேணா இன்னைக்கு இரவு என்னுடைய வீட்டுல தங்கிக்கிட்டு சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா அன்னைக்கு அந்த பழம் வச்சிருந்தேன், ஒரு புது ஊருக்கு ஒருத்தர் வந்திருந்தாங்க, புதுவா மாதிரி சின்ன வீட்டுக்கு கொண்டு போய் உணவு கொடுக்கக்கூடிய பழம் அன்னைக்கு இருந்துச்சு. இப்ப இவரை கூட்டிட்டு போய் வீட்டுல உணவு பரிமாறினாரு. ரெண்டாவது நாள் விடியுது, ரெண்டாவது நாளும் அந்த காவல்துறையாலே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. திருப்பியா அலி அலி பாக்குறாங்க, நீங்க வந்த வேலை இன்னும் முடியல போலயே, சரி இன்னைக்கு வாங்க எங்க வீட்டிலேயே சாப்பிட்டுக்கலாம். திருப்பி வீட்டுக்கு கூட்டு போறாரு. திருப்பி மூன்றாவது நாள் வருது, மூன்றாவது நாளும் மக்காவிலேயே உட்காந்துட்டு இருக்காரு. திருப்பி அலி அலி பாக்குறாங்க, நீங்க வந்த வேலை முடியல போலயே, என்ன நோக்கத்துக்காக வந்தீங்க சொல்லுங்க. அப்ப அவரு கேக்குறாரு, அப்துல் கிஃபாரி அவர் கேக்குறாரு, நான் உங்ககிட்ட சொல்லுவேன், ஆனா நீங்க உதவி செய்யறதாங்க எனக்கு சத்தியம் செய்யணும், வேற எதுவும் செஞ்சிடக்கூடாது. ஏன்னா அப்பதான் ரசூலுல்லாஹ் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கெல்லாம் வந்திருக்கான் போல அப்படின்னு நினைச்சு கொலை செஞ்சிருவாங்க. அப்படி ஒரு பழக்கம் அந்த மக்கள் மத்தியில இருந்துச்சு. அதனாலதான் அவரு சத்தியம் செய்ய சொல்றாரு, அவங்களும் சத்தியம் செய்யறாங்க. பின்னாடி சொல்றாரு, நான் முகமதை பார்க்க வந்திருக்கேன், ரசூலுல்லாஹ் பார்க்க வந்திருக்கேன், கூட்டிட்டு போங்க அப்படின்னோடு இவரு பல சிரமங்களை தாண்டி கூட்டிட்டு போய் ரசூலுல்லாஹ் கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. இந்த மாதிரி இவர் வந்திருக்காரு, உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் வந்திருக்காரு அப்படின்னோட ரசூலுல்லாஹ் பல மார்க்க விஷயங்களை சொல்றாரு. அல்லாஹ் வணங்கணும், தூதரை வணங்கணும், தூதரை பின்பற்றணும், கொள்கையை நிறைவேற்றணும், ஜகாத்தை வழங்கணும், ஹஜ்ஜி கடமை இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சொல்றவருக்கு அவரும் தன்னை இஸ்லாமியனாக மாற்றிக் கொள்கிறார். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீ இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டே சரி, இப்ப நீ உன்னுடைய ஊருக்கே போயிரு, நாங்க எதிர்காலத்திலே வளர்ந்து விட்டோம், இஸ்லாமிய ஆட்சி படைந்து விட்டது, நாங்கள் முன்னிலையில் இருக்கிறோம் என்ற தகவல் உனக்கு கிடைத்தால் நீ எங்களோடு வந்து இணைந்து கொள், தற்பொழுது நீங்க இருந்து கிளம்பி உன் ஊருக்கு போயிரு அப்படின்றாங்க. அப்ப அந்த நபர் சொல்கிறார், அந்த நபருடைய வார்த்தையை பாருங்க, அப்ப அவர் சொல்றாரு, இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டோம் சரி, நம்ம வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க போயிட்டா பிரச்சனையே கிடையாது. ஆனா அவர் அந்த இடத்துல சொல்றாரு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட, உங்களை உண்மையை கொண்டு அனுப்பியவங்க இறைவனின் மீது சத்தியமாக, நான் நீங்க கற்றுக்கொண்ட இந்த விஷயத்தை இந்த மக்கள் மத்தியில எடுத்து சொல்லாம நான் இங்கிருந்து புறப்பட மாட்டேன். எப்படிப்பட்ட தைரியம் பாருங்க, நான் எடுத்து சொல்லாம இங்கிருந்து போக மாட்டேன் என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பி நேரம் காபத்துள்ளாவுக்கு வராரு. காபாவின் மேல் ஏறி நின்று கொண்டு சொல்கிறார், ஓ மக்களே, இன்னி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு, நான் வணக்கத்திற்குரியவன், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும், அல்லாஹ்வுடைய தூதர் தான் இந்த முஹம்மது என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன், நான் உறுதியாக சாட்சி கூறுகிறேன் என்று அவர் சத்தியமிட்டு சொல்கிறார். சொன்னது மாத்திரம்தான் தாமதம், சொல்லி முடித்த அடுத்த நிமிடத்தில் அந்த மக்காவில் இருந்த அனைத்து மக்களும் ஒன்று சேர்றாங்க. சேர்ந்து இவரை இறக்கி போட்டு அடியடி அடினா அப்படி ஒரு அடி, ஹதீஸ்ல எப்படி செய்யப்படுதுன்னா அவர் மரணத்தை தழுவக்கூடிய அளவுக்கு அடி, உடம்பெல்லாம் அடிச்சு நொறுக்குறாங்க. அப்போ ஒருத்தர் வர்றாரு, யாரு, அப்பாஸ் ரலியல்லாஹு, அவங்க வராங்க. வந்து அந்த அடிக்கக்கூடிய மக்களை எல்லாம் தடுத்துட்டு அந்த அந்த அபுதல் கிஃபாரி அவங்க மேல சாந்திக்கிட்டு இவருக்கு விழக்கூடிய அடியெல்லாம் இவர் வாங்கிக்கிறாரு. இவர் வாங்கிட்டு அந்த மக்களுக்கு சொல்றாரு, நீங்க யாரு அடிக்கிறீங்க தெரியுதா, கிஃபாரி குலத்தை சேர்ந்த நபரை அடிக்கிறீங்க, நீங்க இவரை அடிச்சிட்டீங்கன்ற செய்தி அந்த மக்களுக்கு கிடைச்சா என்ன செய்வீங்க, இங்க இருந்து நீங்க வியாபாரத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த கிஃபாரி என்ற பகுதியை தாண்டிதான் ஷாம் நாட்டுக்கு வியாபாரம் செய்ய போனோம், இவரை அடிச்சிட்டீங்கன்ற செய்தி அவங்களுக்கு கிடைச்சா அவங்க வியாபாரம் செய்ய விடுவாங்களா, இவரை விட்டு விடுங்க என்று சொன்னோட அந்த மக்களும் புரிஞ்சுக்கிட்டு விளக்கிறாங்க. இப்ப என்ன நடக்கணும், சரி சொல்லிட்டோம், நான் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்லுவேன்னு சொன்னோம், இப்ப சொல்லிட்டோம், முடிச்சு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதானே. ஆனா அப்படி அவர் இல்ல, மீண்டும் மறுநாள் விடியுது, திருப்பி அதே மாதிரி காபத்துள்ள மேல ஏறி நிக்கிறாரு, அந்த அடிபட்ட உடம்போட வந்து நிக்கிறாரு, திருப்பி சொல்லுகிறார், இன்னி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு, மக்களே வணக்கத்திற்கு தகுதியானவர் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும், இந்த முகமது அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் நான் நம்புகிறேன், நான் சாட்சி கூறுகிறேன் என்று சொல்லி மீண்டும் சொல்றார். எப்படிப்பட்ட தைரியம் பாருங்க,
இன்னைக்கெல்லாம் நம்ம மெகாபோன் பிரச்சாரம் செய்ய போறோம் அப்படின்னா யாராச்சும் வந்து வந்து நீ என்ன இதெல்லாம் செய்யற முதலா இந்துக்கள் இருக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை இங்க என்ன வந்து வர மாட்டேங்க சரியா இப்படி சொன்னோட பயந்துட்டு அத்தோட நம்ம தாவாக்களத்தை முடிச்சுக்கிறோம். இல்ல இல்ல போனா அடிப்பானுங்க போனா எதாச்சும் கேட்பானுங்க ஏதாச்சும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க என்று சொல்லி நம்ம அஞ்சக்கூடிய மக்களா இருக்கோம். ஆனா பாருங்க யாருமே இல்ல தனி நபரா இருக்கிறாரு அடிக்கிறாங்கன்னு தெரியும் அதுவும் கொலை செய்யற அளவுக்கு அடி விழுது கொலை செய்யவும் வாய்ப்பு இருக்கு ஆனா மீண்டும் வந்து நின்று சொல்றாங்க எப்படிப்பட்ட தைரியம் இருக்கும் பாருங்க. திருப்பியும் அவரே அந்த அதே அப்பாஸ் ரலி வராங்க திருப்பி காப்பாத்துறாங்க திருப்பி இந்த விஷயத்த சொல்றாங்க அவரை அவருடைய ஊரை தாண்டிதான் நீங்க வியாபாரம் செய்ய போறோம் இவரை விட்டுருங்க என்று சொன்னாலே விட்டுறாங்க. இதுல இருந்து நான் பெற வேண்டிய படிப்பினை என்ன நம்முடைய அழைப்பு பணியுடைய அவசியம் என்ன என்பதை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் இதே போன்று இன்னொரு சம்பவம் சொல்ல வேண்டும் என்றால் இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக இன்னொரு கிராமவாசி வராரு எங்க இருந்து வரானா அவருடைய கிராமத்துல இருந்து மக்காவை நோக்கி வராரு. அங்க வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு சுருக்கமா சொல்லிடுறேன் இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு. பின்னாடி ஒரு போர்க்களம் வருது இந்த போர்க்களங்கள்ல எப்படியாவது என்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் உடைய தூதர் கிட்ட கேக்குறாங்க யாரும் சொல்றா நான் இந்த போர்ல கலந்துக்கிறேன். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க புதுசா இஸ்லாத்தை ஏத்தவர் இவருக்கு கஷ்டத்தை கொடுத்துட கூடாதுன்றதுக்காக இல்ல இல்ல இந்த போர்க்களம் எனக்கு வேணாம் போர்றாங்க. திருப்பி மறுநாள் வராரு ரசூலுல்லாஹ் என்ன சேர்த்துக்கோங்க நான் போர் வரணுடனே ரசூலுல்லாஹ் ஒரு வாகன பாதுகாவலர் என்ற பட்டத்தை கொடுத்து வாகனத்தை பாதுகாத்துக்கோ என்று சொல்லி அவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க அந்த பொறுப்பை. அவரும் அந்த வாகனத்தை பாதுகாத்துக்கிறாரு பிறகு போர் வெற்றி பெறுகிறது இஸ்லாத்தின் படைக்கு வெற்றி கிடைக்கிறது. பிறகு அந்த கனிமத்து பொருள் இருக்குல்ல இந்த பொருட்கள் எல்லாம் எல்லாருக்கும் பங்கு வைக்கிறாங்க வாகன பொறுப்பாளர் என்ற அடிப்படையில் இவருக்கும் ஒரு பங்கு ஒதுக்குறாங்க. இதை ஒரு சில சகாபாக்கள் எடுத்துட்டு போய் அந்த கிராமவாசி கிட்ட ஒப்படைக்கிறாங்க இதை நீங்க பொருள்ல கலந்து கொண்டதற்காக உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்தது. அந்த பொருளை எடுத்துக்கிட்டு அப்படியே நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் கிட்ட வராங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்ன இது என்ன பொருள் இது இதை வாங்குவதற்காக என்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்வதற்காக தான் உங்களோடு நான் இணைந்தேனா இஸ்லாத்தை உங்களோடு நான் ஏற்றுக்கொண்டதற்கான காரணம் இந்த பொருளாதாரத்தை வைத்து லாபம் ஈட்ட வேண்டும் என்பதற்காக நான் எதற்காக தெரியுமா இஸ்லாத்திற்குள் வந்தேன் உங்களை அழிக்க வரக்கூடிய இஸ்லாத்தை எதிர்த்து வரக்கூடிய மக்களை எதிர்த்து நான் போரிட வேண்டும் அந்த போரிலே எதிரிகளுடைய அம்பு என்னுடைய தொண்டைக்குழியிலே இறங்கி நான் மரணிக்க வேண்டும் என்று சொல்றாரு. சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க நீ உண்மையிலே அப்படிப்பட்ட நினைப்போடு வெறும் வாய்ச்சவனாலா இல்ல உண்மையிலே நீ மனசார அப்படி சொல்லியிருந்தா இறைவன் உனக்கு உதவி செய்வான் சொல்றாங்க. பிறகு ஒரு போர் நடக்குது அந்த போரிலே எதிரிகள் அனைத்தையும் துவம்சம் செய்து பல மக்களை எதிரிகளை கொன்றவராக அவர் எப்படி ஆசைப்பட்டாரோ அதே போன்று தன்னுடைய கருத்திலே அம்பு பாய்ந்து உயிரை மரணித்துக் கொள்கிறார் சகிதாக்கப்படுகிறார். பிறகு போர்க்களம் முடிகிறது அல்லாஹ்வுடைய தூதர் அனைத்து மக்களையும் இறந்த சகாபாக்களுடைய உடல்களை எல்லாம் பாக்குறாங்க. அப்ப அந்த நபருடைய உடலும் இருக்கு அந்த உடலை தன்னுடைய கைகளிலே ஏந்தியவாறு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். பல சகாபாக்கள் கிட்ட கேக்குறாங்க இவரு தானே அந்த கிராமவாசி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு போருக்கு வரணும்னு ஆசைப்பட்டவர் இவரு தானே அப்படின்னு சகாபாக்கள் எல்லாரும் ஆமா யார சொல்லலாம் சொல்றாங்க. சொன்னவனே அந்த உடலை கையில வச்சுக்கிட்டு பிரார்த்தனை செய்யறாங்க அல்லாஹ்வே உன்னுடைய அடியானை பார் உன்னுடைய பாதையிலே சரியாக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்ட உங்களுடைய அடியானைப்பால் இவருக்கு நீ மறுமையிலே கூலி வழங்கியாரா இவர் உண்மையாளர் என்பதற்கு நான் சாட்சி என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே அந்த நபருக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். எனவே இஸ்லாத்தை பற்றிய செய்திகளை பெற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த முறை உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைத்து நல்லறம் செய்து விட்டு நான் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய சிறப்புக்குரியவன் யார் என்று இறைவன் கேள்வி கேட்கிறான். பிற மக்களை இஸ்லாத்தின் அழைக்க கூடியவனாகவும் எதை பிற மக்களுக்கு சொல்கிறானோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து நான் தான் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய நல்ல அடியார் யார் நல்ல முஸ்லீம் யார் என்று சொல்கிறான். அப்படிப்பட்ட நல்ல முஸ்லீம்களாக எல்லாருமே முஸ்லீமா இருந்துடலாம்
ஆனா பிற மக்களுக்கு அழைப்பு பணியை செய்பவன் தான் உண்மையிலேயே நல்ல முஸ்லீம் என்று இறைவன் சொல்கிறான். அப்படி பிற மக்களை இஸ்லாமின்பால் அழைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏதோ நிலை நிர்வாகிகள் பணிகளை செய்து கொள்வார்கள், நான் ஒதுக்கிட்டு வேடிக்கை பார்ப்போம், அவர்கள் காசு கேட்ட பொருளாதாரத்தை வளரும் என்று சொல்லி ஒதுக்கிவிடாமல் அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து பணிகளையும் நம்மையும் இணைந்து கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இன்றைய ஜும்மாவுடைய வசூல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 பள்ளிவாசல்களின் கட்டுமானத்திற்காக கேட்டிருக்கிறார்கள். பள்ளிவாசல் கட்டுவதற்கு உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே ஒரு சுவனத்தில் ஒரு மாளிகை எழுப்புகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இப்போ ஒரு மாளிகையை வாங்குவது என்பது சாதாரணமான ஒரு விஷயமா? அதுவும் அந்த மாளிகை சுவனத்தில் இருக்கிறது என்றால் எப்படிப்பட்ட விஷயம்? எனவே அப்படிப்பட்ட சுவன மாளிகை அடைவதற்காக நம்முடைய பொருளாதாரங்களை இன்றைய ஜும்மாவுடைய வசூலுக்கு வாரி வழங்க வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.